கொரோனா வைரஸ் காரணமாக போர்டு எக்ஸாம் ஸ்டேட் போர்ட்லேயும் சரி சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமும் சரி ரெண்டுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஒரு கரெக்டான எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இப்போது ரீசண்டாக ரமேஷ் பொக்ரியால் அவர் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட எஜுகேஷ்னல் மினிஸ்டர் அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்த மினிஸ்டர்ஸும் வந்து அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் சிபிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் கண்டிப்பாக கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக அதுதான் அந்த மீட்டிங்குடைய ரிசல்ட் அதுதான் தென் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு மெத்தட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அமைச்சிருந்தாங்க உங்களுடைய கவர்மெண்ட்க்கு எது ஓகேன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் கவர்மெண்ட் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் பண்ணலாம்னு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் கேன்சல் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக ரொம்பவே ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே வந்து நிறைய பேர் லெட்டர் இருக்காங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுங்க போர்டு எக்ஸாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் ஆன்லைன் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் வேற மெத்தடில் வந்து கிளாஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சிபிஎஸ்இ வந்து சரி எக்ஸாம் கேன்சல் பண்ணிடலாம் நைன்த் டென்த் லெவன்த்தில் அவங்க என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க ஸ்கோர் பண்ணதை வச்சு டுவெல்த் வந்து ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கான எந்தவித ரிசல்ட் அதுக்கான எந்தவித முடிவு வந்து எடுக்காமல் இருக்காங்க இன்றைக்கி அந்த கேஸில் வந்து ஹியரிங் நடந்தது அந்த ஹியரிங் வந்து இன்றைக்கி நடந்தது அதில் லாஸ்ட்டாக எதுவும் சொல்லலை இந்த ஹியரிங்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க என்றைக்கு அப்படின்னா கம்மிங் தேர்ஸ்டே ஜூன் தேதி வந்து அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கு தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன் அப்படின்னா இது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் வேண்டாம் இந்த கொரோனா பேண்டமிக்கில் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தாக நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஜூன் தேர்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் வந்து வைப்பாங்களா மாட்டாங்களா அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே ப்ரொடெக்ட் இருக்காங்க எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எது ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தை பாதிக்காத மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ரிசல்ட் வரப்போகுது எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ஜூன் மூணாந்தேதி தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கருத்தை நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள எஜுகேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்